அப்ப பிளஸ் சைன் தான் இருக்கு அப்ப லார்ஜஸ்ட் நம்பர் என்ன 6 சோ இதோட ஆன்சர் என்ன 6 இவ்வளவுதான் இந்த மாதிரி வந்து அந்த சம பார்த்த உடனே என்ன ஆன்சர்னு உங்களால ஆன்சர் டிரைவ் பண்ண முடியும் அடுத்து 20 20 னா 4, 5 4 into 5 தான 20 அப்ப இந்த மைனஸ் சைன் இருக்கனால ஸ்மாலர் நம்பர் சூஸ் பண்ணிக்கணும் அப்ப ஆன்சர் என்ன 4 அடுத்து 72 72 னா 8 into 9 அப்ப இந்த ஸ்மாலர் வேல்யூ என்ன 8 அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன 8 வந்து நம்ம பார்த்திருக்கோம் அந்த 1 and 2 ல வந்து டிஃபரன்ஸ் 1 வர மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணோம் இப்போ என்னன்னா டிஃபரன்ஸ் 1 வராத மாதிரி இருக்கிற பேட்டர்னை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த இந்த நம்பர் எடுத்துக்கங்க 7 7 ஓட ஃபேக்டர் என்ன வரும் 1,7 தான் இதோ டிஃபரன்ஸ் 1 வருமா வராது சோ இந்த டைப்ப தான் எப்படி சால்வ் பண்றது அப்படி பார்க்கலாம் டிஃபரன்ஸ் 1 வராத மாதிரி நம்பருக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும் இப்போ இதே ஃபார்முலாவை ப்ரீவியஸ் பேட்டர்னுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படினு கேட்டா அந்த பேட்டர்னுக்கு யூஸ் பண்ணலாம் ஆன்சர் வரும் ஆனா அந்த இடத்துல டிஃபரன்ஸ் 1 வர மாதிரி ஆல்ரெடி நமக்கு கிடைச்சது அந்த டைம்ல போய் ஃபார்முலா யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதுக்காக தான் அந்த பேட்டர்னுக்கு நார்மலாவே சால்வ் பண்ணிடுங்க இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்க்கு நமக்கு டிஃபரன்ஸ் 1 வர மாதிரி கிடைக்காது அந்த சமயத்துல நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அது வேற வழியே கிடையாது சோ அதனால ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம் இதுக்கான ஃபார்முலா என்னன்னா √4a + 1 + 1/2 இதான் இதுக்கான ஃபார்முலா ஓகேவா √4a + 1 வெளியில +1/2 சோ இந்த இதான் இதுக்கான ஃபார்முலா இந்த இடத்துல இந்த ஃபார்முலா a ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதான் a ஓட வேல்யூ அப்ப a ஓட வேல்யூ என்ன 7 அப்ப இந்த இடத்துல 4 into 7 என்ன வரும் 28 28 plus 1 29 அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன √29 + 1/2 இதான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் அதேதான் பேட்டர்ன் 4 நம்ம பார்க்க போறோம் இங்க பிளஸ் சைன் இருக்கும் இங்க மைனஸ் சைன் இருக்கும் அப்படினா அந்த ஃபார்முலாவே அதே மாதிரி தான் ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் வரும் சேம் ஃபார்முலா தான் √4a + 1 இந்த வெளியில பிளஸ் 1 இருக்குல அது அப்படியே மைனஸ் 1 னு போடுங்க அவ்வளவுதான் சேம் ஃபார்முலா தான் சோ சைன் மட்டும் மாத்திக்கங்க பிளஸ்னா இங்க மைனஸ் னு மாத்திக்கங்க அப்ப இந்த இடத்துல a ஓட வேல்யூ என்ன 5 அப்ப 4 into 5 என்ன 20 20 plus 1 என்ன வரும் 21 அப்ப √21 - 1/2 இதான் இந்த பேட்டர்ன் 4 க்கான ஆன்சர் நெக்ஸ்ட் பேட்டர்ன் 5 போயிடலாம் இதுல உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே பிளஸ் இருக்கும் இங்க ஃபுல்லாவே மைனஸ் இருக்கும் இந்த இடத்துல பாருங்க பிளஸ் மைனஸ் நெக்ஸ்ட் பிளஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இது இந்த டைப்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மைனஸ் பிளஸ் மைனஸ் இப்படி இருக்கும் சோ அதாவது என்னன்னா ஒரு பிளஸ் சைன் இருக்கும் ஒரு மைனஸ் ரெண்டு மிக்ஸ்டு சைன்ல கொடுத்திருப்பாங்க இந்த பேட்டர்னுக்கான ஃபார்முலா என்னன்னா சேம் இதே மாதிரி ஃபார்முலா தான் √4a - 3 + 1/2 ஓகேவா சோ பிளஸ் மைனஸ்னால மைனஸ் பிளஸ்னால இங்க மைனஸ் 3 தான் நீங்க போடணும் சோ அதுல நீங்க எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது இதே வந்து மைனஸ் பிளஸ்னா என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா √4a - 3 - 1/2 ஆல்ரெடி என்ன பண்ணுமோ அதே தான் வெளியில பிளஸ் 1 இருக்கும் இங்க மைனஸ் 1 இருக்கும் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது அதுக்கப்புறம் எல்லாமே பிளஸ் இருக்கும்போது இங்க பிளஸ் 1 தான் இருக்கும் இங்க பிளஸ் மைனஸ் மிக்சடு வரும்போது உள்ள மைனஸ் 3 இருக்கும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இந்த இடத்துல ஏ ஓட வேல்யூ என்ன 7 அப்ப 4 into 7 28 28 minus 3 எவ்வளவு வரும் √25 அப்ப √25 நான் சால்வ் பண்ண எவ்வளவு வரும் 5 தான் வரும் அப்ப 5 + 1 = 6/2 அப்ப ஆன்சர் இதுக்கான ஆன்சர் என்ன 3 நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பைலா ஏ ஓட வேல்யூ என்ன 11 அப்ப 4 into 11 உங்களுக்கு 44 44 ல இருந்து 3 ஐ சப்ட்ராக்ட் பண்ணினா √41 அப்ப √41 - 1/2 இதுக்கான ஆன்சர் √41 - 1/2 இவ்வளவுதான் அந்த பேட்டர்ன் 3 பார்க்க போறது பேட்டர்ன் 3 ஆல்ரெடி பேட்டர்ன் 1 and 2 வந்து நம்ம பார்த்திருக்கோம் அந்த 1 and 2 ல வந்து டிஃபரன்ஸ் 1 வர மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணோம் இப்போ என்னன்னா டிஃபரன்ஸ் 1 வராத மாதிரி இருக்கிற பேட்டர்னை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த இந்த நம்பரை எடுத்துக்கங்க 7 7 ஓட ஃபேக்டர் என்ன வரும் 1,7 தான் இதோ டிஃபரன்ஸ் 1 வருமா வராது சோ இந்த டைப்ப தான் எப்படி சால்வ் பண்றது அப்படினு பார்க்கலாம் டிஃபரன்ஸ் 1 வராத மாதிரி நம்பருக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும் இப்போ இதே ஃபார்முலாவை ப்ரீவியஸ் பேட்டர்னுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படினு கேட்டா அந்த பேட்டர்னுக்கு யூஸ் பண்ணலாம் ஆன்சர் வரும் ஆனா அந்த இடத்துல டிஃபரன்ஸ் 1 வர மாதிரி ஆல்ரெடி நமக்கு கிடைச்சது அந்த டைம்ல போய் ஃபார்முலா யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதுக்காக தான் அந்த பேட்டர்னுக்கு நார்மலாவே சால்வ் பண்ணிடுங்க இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்க்கு நமக்கு டிஃபரன்ஸ் 1 வர மாதிரி கிடைக்காது அந்த சமயத்துல நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது சோ அதனால ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம் இதுக்கான ஃபார்முலா என்னன்னா √4a + 1 + 1/2 இதான் இதுக்கான ஃபார்முலா
okay va root 4a plus 1 velila plus 1 by 2 so idha idha irukana formula inda edathila inda formula a oda value enna nu paathina ulle enna number irukko adha a oda value appo a oda value enna 7 appo inda edathila 4 into 7 enna varum 28 28 plus 1 29 appo idukana answer enna root 29 plus 1 by 2 idha irukana answer next adhe da பேட்டர்ன் 4 ல நம்ம பார்க்க போறோம் இங்க பிளஸ் சைன் இருக்கும் இங்க மைனஸ் சைன் இருக்கும் அப்படினா இந்த ஃபார்முலாவே அதே மாதிரி தான் ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் வரும் சேம் ஃபார்முலா தான் ரூட் 4a plus 1 இந்த வெளியில பிளஸ் 1 இருக்குல அது அப்படியே மைனஸ் 1 னு போடுங்க அவ்வளவுதான் சேம் ஃபார்முலா தான் சோ சைன் மட்டும் மாத்திக்கங்க பிளஸ்னா இங்க மைனஸ் மாத்திக்கங்க அப்ப இந்த இடத்துல a ஓட வேல்யூ என்ன 5 அப்ப 4 into 5 என்ன 20 20 plus 1 என்ன வரும் 21 அப்ப ரூட் 21 minus 1 by 2 இதா இந்த பேட்டர்ன் 4 க்கான ஆன்சர் நெக்ஸ்ட் பேட்டர்ன் 5 போயிடலாம் இதுல உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே பிளஸ் இருக்கும் இங்க ஃபுல்லாவே மைனஸ் இருக்கும் இந்த இடத்துல பாருங்க பிளஸ் மைனஸ் நெக்ஸ்ட் பிளஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இது இந்த டைப்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மைனஸ் பிளஸ் மைனஸ் இப்படி இருக்கும் சோ அதாவது என்னன்னா ஒரு பிளஸ் இருக்கும் ஒரு மைனஸ் ரெண்டு மிக்ஸ்டு சைன்ல கொடுத்திருப்பாங்க இந்த பேட்டர்னுக்கான ஃபார்முலா என்னன்னா சேம் இதே மாதிரி ஃபார்முலா தான் ரூட் 4a மைனஸ் 3 plus 1 by 2 okay va so plus minus nal minus plus nal inga minus 3 da neenga podanum so adula neenga endha or changes kediyadu idhe vandu minus plus na enna formula nu paathina root 4a sorry minus 3 minus 1 by 2 already enna pannumo adhe da veliya plus 1 irukku inga minus 1 irukku avladha difference mathapadi endha or changes kediyadu அதுக்கப்புறம் எல்லாமே பிளஸ் இருக்கும்போது இங்கே பிளஸ் ஒன்று தான் இருக்கும் இங்கே பிளஸ் மைனஸ் மிக்சடு வரும்போது உள்ள மைனஸ் த்ரீ இருக்கும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ வேணா 7 அப்போ 4 இன்டு 7 28 28 மைனஸ் 3 எவ்வளோ வரும் ரூட் 25 அப்போ ரூட் 25 அதை சால்வ் பண்ண எவ்வளோ வரும் 5 தான் வரும் அப்போ 5 பிளஸ் 1 6 பை 2 அப்போ ஆன்சர் இதுக்கான ஆன்சர் என்ன 3 நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபைவ்ல ஏவோட வேல்யூ வேணா 11 அப்போ 4 இன்டு 11 உங்களுக்கு 44 44 ல இருந்து 3 ஐ சப்ட்ராக்ட் பண்ணினா ரூட் 41 அப்ப ரூட் 41 minus 1 by 2 இதுக்கான ஆன்சர் ரூட் 41 minus 1 by 2 இவ்வளவுதான் அடுத்து நாம பார்க்க போறது டைப் 4 இந்த டைப் 4 क्वेश्चंस வந்து TNPSC एग्जाम्स ஃப்ரீ கோடா கேட்பாங்க நீங்க प्रीवियस ईयर क्वेश्चन பேப்பர் அதாவது 2014 ல இருந்து 16 क्वेश्चन பேப்பர் எடுத்து பாருங்க எந்த ஒரு TNPSC அந்த அந்த இயர்க்குள்ள நடந்த TNPSC எல்லா एग्जाम्सலயும் இந்த மாதிரி ஒரு क्वेश्चंस வந்து கேட்டுட்டே இருப்பாங்க ஈஸியா 1 மார்க் வந்து ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும் இப்போதான் ரீசன்ட்டா தான் இந்த மாதிரி டைப் வந்து உங்களுக்கு அதிகமா கேக்குறது கிடையாது அதே மாதிரி ரயில்வே एग्जामல இப்ப ஃப்ரீ கோடா அந்த டாபிக்ல இருந்து ஒரு क्वेश्चंस வந்து கேட்டுட்டே இருக்காங்க உங்களால ஈஸியா வந்து 1 மார்க் வந்து இந்த டாபிக்ல இருந்து ஸ்கோர் பண்ணிட முடியும் ரொம்ப ஈஸியான டைப் தான் இந்த மாதிரி டைப்பை எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறதை இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி டைப் ஆஃப் क्वेश्चंसல லாஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு ரூட்டா நீங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்தாவே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும் இப்ப லாஸ்ட்ல பாருங்க ரூட் 25 இருக்கு அப்ப இத சால்வ் பண்ண என்ன வரும் 5 வரும் இந்த மாதிரி லாஸ்ட்ல இருந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் உங்களுக்கு அப்படியே டீடைலா எழுதி காமிக்கிறேன் அடுத்ததெல்லாம் நீங்க அப்படியே பார்த்துட்டு ஜஸ்ட் வந்து ஆன்சர் சொல்லிடலாம் ஓகேவா அதாவது ஃபர்ஸ்ட் 43 லாஸ்ட் ஓவர் ரூட்டா நீங்க சால்வ் பண்ணிடுவாங்க சோ 21 இப்ப பாருங்க இந்த ரூட் 25 சால்வ் பண்ண எவ்வளவு வரும் 5 வரும் அப்ப இங்க 11 + 5 என்ன வந்து இந்த இடத்துல 16 ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு ரூட்டா நீங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்துட்டீங்க போதும் அடுத்து 43 + 31 இப்ப ரூட் 21 இருக்கு ரூட் 16 ஐ சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வரும் 4 வரும் அப்ப 21 + 4 என்ன வந்துரும் ரூட் 25 வந்துரும் அடுத்து நெக்ஸ்ட் 43 + 31 ரூட் 25 சால்வ் பண்ண என்ன வரும் 5 வரும் அப்ப 31 + 5 என்ன வரும் 6 சோ 36 ஆகும் அடுத்து 43 இருக்கு ரூட் 36 சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வரும் 6 வரும் இப்ப 43 + 6 என்ன வரும் ரூட் 49 வரும் ரூட் 49 சால்வ் பண்ண ஆன்சர் என்ன 7 அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதா 7 தான் கரெக்ட்டான ஆன்சர் இப்படி லாஸ்ட்ல இருந்து ஒவ்வொண்ணா சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கனா நீங்க ஆன்சர் ஈஸியா டிரைவ் பண்ணிடலாம் ஆனா TNPSC एग्जामல இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்த உடனே உங்களால ஆன்சர் கிராக் பண்ண முடியும் அந்த அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து क्वेश्चंस வந்து செட் பண்றாங்க அதாவது இதுக்கு ஈஸியான ஷார்ட்கட் இன்னொரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ல ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 43 இங்க பிளஸ் சைன் இருக்கான்னு பாருங்க இல்ல மைனஸ் சைன் இருக்கான்னு பாருங்க பிளஸ் சைன் இருந்துச்சுனா இதுக்கு அடுத்த பெர்ஃபெக்ட்டான ஸ்கொயர் என்னன்னு பாருங்க 43 கட்ட பெர்ஃபெக்ட்டான ஸ்கொயர் என்ன பெர்ஃபெக்ட்டான ஸ்கொயர் என்ன மீனிங் முழுமையான வர்க்கமூலம் சோ 43 கட்ட பெர்ஃபெக்ட்டான ஸ்கொயர் என்னன்னு பாத்தீங்கன்னா
49 இதோட ஸ்கொயர் 7 ஸ்கொயர் தானே அப்ப ஆன்சர் என்னதா 7 இப்படி இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு சால்வ் பண்ணிடலாம் சப்போஸ் இங்க மைனஸ் 5 னு வெச்சுக்கலாம் அப்ப 43 க்கு प्रीवियस பெர்ஃபெக்ட்டான ஸ்கொயர் என்ன 36 அப்ப 36 எந்த நம்பரோட ஸ்கொயர் 6 அப்படினா ஆன்சர் என்ன மாதிரி இருக்கும் 6 தான் ஆன்சர் ஆக இருக்கும் இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் 248 இருக்கு அப்ப 248 க்கு அடுத்து பெர்ஃபெக்ட்டான இடம் பிளஸ் சைன் தான் இருக்கு அப்ப 248 க்கு அடுத்து பெர்ஃபெக்ட்டான ஸ்கொயர் என்னன்னு பாத்தீங்கன்னா 256 256 எதோட ஸ்கொயர் 16 அப்ப இதுக்கான ஆன்சர் என்னடா 16 இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு டைரக்டா சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இதால இந்த ப்ராப்ளம் எதுக்கு நம்ம சால்வ் பண்ணி உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி காமிச்சறேன் லாஸ்ட் லைன்ல இருக்கு √16 இருக்கு அப்ப இத சால்வ் பண்ண என்ன வரும் 13 அப்ப ரெடி டைரக்டா ஆட் பண்ணிடலாமா 51 plus 13 என்ன வரும் √64 வருமா அப்ப √64 சால்வ் பண்ண என்ன வரும் 8 வரும் அப்ப 248 plus 8 என்ன வரும் 256 அப்ப √256 சால்வ் பண்ண ஆன்சர் என்ன 16 நீங்க இப்படி ஒவ்வொண்ணா லாஸ்ட் லைன் சால்வ் பண்ணா ஓகேதா இல்ல ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு நீங்க ட்ராக் பண்ணா ஓகேதா இப்படி பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட்டா வரும் ஓகேவா அடுத்து தேர்ட் क्वेश्चन தேர்ட் क्वेश्चन உடனே இந்த இடத்துல நீ பாருங்க √8 * √64 உடனே மிஸ்டேக் னு சொல்லிட்டு பிளஸ் போட்றாதீங்க கிடையாது இது ரெண்டு கிடைய என்ன சைன் இருக்கு இன்டு சைன் இருக்கு ஓகேவா அப்ப இதுவும் அதே மாதிரி தான் √64 சால்வ் பண்ண என்ன வரும் 8 வரும் அடுத்தது முன்னாடில பிளஸ் இருந்தனால பிளஸ் பண்ணு இன்டு இருந்தனால என்ன பண்ணனும் இன்டு பண்ணனும் அப்ப √56 பிளஸ் 8 * 8 என்ன வரும் √64 வரும் அப்ப √64 சால்வ் பண்ண என்ன வரும் 8 வரும் அப்ப 56 plus 8 எவ்வளவு வரும் अगेन √64 வரும் அப்ப இதோட ஆன்சர் என்னதான் 8 தான் இதுக்கான கரெக்ட்டான ஆன்சர் நெக்ஸ்ட் 4th क्वेश्चन 4th क्वेश्चन என்னன்னா சேம் அதேதான் ஆனா என்னது டெசிமல் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் நீங்க டெசிமலை கன்சிடர் பண்ணாதீங்க நார்மலா நீங்க சிம்பிளிஃபை பண்ணிடுங்க அதுக்கு அப்புறம் அந்த டெசிமல் பாயிண்ட நம்ம என்ன பண்ணிக்கலாம் கன்சிடர் பண்ணிக்கலாம் சோ அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு √25 தான் இருக்கு 25 ஐ சால்வ் பண்ண என்ன வரும் 5 வருமா சோ இப்போ டெசிமல் போய்டலாம் எத்தனை நம்பருக்கு ஒரே டெசிமல் இருக்கு 2 4 எப்பவுமே ஸ்கொயர் ரூட்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்க சோ நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பருக்கு முன்னாடி இங்க ரெண்டு நம்பர் இருக்கா ரெண்டு நம்பருக்கு ஒரே டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சுனா ஆன்சர்ல உங்களுக்கு வர ஆன்சர்ல ஒரு நம்பருக்கு ஒரே டெசிமல் வச்சா போதும் இப்போ எத்தனை நம்பருக்கு முன்னாடி இருக்கு 4 நம்பருக்கு ஒரே டெசிமல் பாயிண்ட் இருக்கு அப்ப என்ன பண்ணா போதும் 2 டிஜிட் முன்னாடி நீங்க என்ன பண்ணனும் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும் ஆனா நம்ம கிட்ட இருக்கு ஒரு டிஜிட் தான் அதனால முன்னாடி 0 சேர்த்துக்கங்க அப்ப ரெண்டு நம்பருக்கு முன்னாடி டெசிமல் நம்ம வச்சாச்சு இப்ப இத டைரக்டா ஆட் பண்ணிடலாமா 0.09 9ோட 9-ஐ ரூட் பண்ணினா எவ்வளவு வரும் 3 வரும் இப்போ எத்தனை நம்பருக்கு முன்னாடி டெசிமல் இருக்கு ரெண்டு நம்பருக்கு முன்னாடி இருக்கு அப்ப ஆன்சர் என்ன பண்ணிரலாம் ஒரு நம்பருக்கு முன்னாடி டெசிமல் வச்சிரலாம் அப்ப இதோட கரெக்ட்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 0.3 அடுத்து நம்ம பார்க்க போறது டை 5 டை 5ங்கிறது என்னன்னா கியூப் ரூட் ஆன் பெர்ஃபெக்ட் நம்பர்ஸ் ஒரு பெர்ஃபெக்ட்டான இருக்கிற நம்பர்ஸ்க்கு எப்படி கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் அதாவது கியூப் ரூட்னா கனமூலம் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி டைப் ஆஃப் क्वेश्चंस வந்து அதிகமாக இப்ப கேட்டிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி டைப் ஆஃப் क्वेश्चन வித்இன் 5 செகண்ட்ஸ்ல நம்ம ஈஸியா வந்து கிராக் பண்ணிடலாம் இதே நம்ம ஸ்கூல் லெவல்ல எப்படி சால்வ் பண்ணிருப்போம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல் டிவிஷன் சால்வ் பண்ணிருப்போம் ஆனா இந்த மாதிரி எல் டிவிஷன் வச்சு சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும் அதனால அந்த மெத்தட்ல அவாய்ட் பண்ணிட்டு இதெல்லாம் ஷார்ட்கட்லயே சால்வ் பண்ணிடலாம் இதுக்கான ஷார்ட்கட் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக்கா ஒன்னு தெரிஞ்சிருக்கணும் என்னென்னு பாத்தீங்கன்னா 1 to 20 வரைக்கும் கியூப்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் 1 to 20 கியூப் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா 1 to 9 கியூப் தென் அதோட யூனிட் டிஜிட் வந்து மைண்ட்ல இருக்கணும் அதுக்காக எக்ஸாம் ஹாலில் போய் இந்த மாதிரி டேபிள் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கூடாது இந்த டேபிள் எல்லாம் ஈஸியா நீங்க வந்து மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எப்படி இந்த யூனிட் டிஜிட்டை ஈஸியா நம்ம மெமரைஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த இடத்துல பாருங்க 1ங்கிற நம்பருக்கு யூனிட் டிஜிட் என்ன தான் வரும் 1 தான் வரும் அடுத்தது பாருங்க 4க்கு 4 5க்கு 5 அதாவது 1 4 5 6 நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 9 இந்த 5 நம்பருக்கும் அதே நம்பர் தான் யூனிட் டிஜிட்டா வரும் என்னென்ன நம்பர் 1 4 5 6 9 இந்த 5 நம்பருக்குமே சேம் நம்பரே தான் யூனிட் டிஜிட்டா வரும் அதனால ஈஸியா அதை ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இருக்கிற நம்பர் பாருங்க 2 3 7 8 இப்போ பாத்தீங்கன்னா 8ங்கிற யூனிட் டிஜிட் 2ங்கிற நம்பருக்கு வரும் 2ங்கிற யூனிட் டிஜிட் 8க்கு வரும் அது அப்படியே வந்து உங்களுக்கு இன்வெர்ஸாக தான் இருக்கும் அப்போ 2னா 8 8னா 2 அவ்வளோதான் அடுத்தது 3னா 7க்கு வரும் 7னா 3க்கு வரும் ஓகேவா ஸோ 3ங்கிற யூனிட் டிஜிட் 7 7ங்கிற யூனிட் டிஜிட் 3 இவ்வளோ தான் இதுக்கான ட்ரிக்ஸ் இப்படி இதை ஈஸியாக நீங்கள் வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 4 5 6 9க்கு அதே நம்பர் தான் யூனிட் டிஜிட்டாக வரும் 2னா 8 வரும் 8னா 2 வரும் 3னா 7 வரும் 7னா 3 வரும் ஓகேவா இவ்வளோ தான் இப்படி ஈஸியாக இந்த இந்த யூனிட் டிஜிட்டை நீங்கள் வந்து மெமரி
மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஷார்ட்கட் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி கியூப் ரூட் வரும்போது கியூப்னா என்னது, த்ரீ தானே உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கும், அதனால என்ன பண்ணிடுங்க, த்ரீ நம்பரை ஸ்பிளிட் பண்ணிடுங்க. இதே ஸ்கொயர் ரூட்டாக இருந்தால் லாஸ்ட்டில் டூ நம்பரை ஸ்பிளிட் பண்ணிடுங்க. ஓகேவா, அப்போ த்ரீ நம்பரை ஸ்பிளிட் பண்ணியாச்சு. ஸ்பிளிட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா அதில் யூனிட் லாஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும். என்ன நம்பர், த்ரீ. அப்போ த்ரீங்கிற யூனிட் என்ன நம்பருக்கு வரும், உடனே போய் டேபிளை பார்க்கக்கூடாது. ஓகேவா, அப்படி எல்லா டைமும் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் யூனிட் டிஜிட் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சம் மட்டும் நான் டேபிள் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன், அடுத்ததெல்லாம் நம்ம அப்படியே பார்த்துட்டே சால்வ் பண்ணிடலாம். இப்போ த்ரீங்கிற யூனிட் டிஜிட், த்ரீங்கிற யூனிட் டிஜிட் என்ன நம்பருக்கு வரும், செவனுங்கிற நம்பருக்கு வரும். ஸோ செவனை எழுதிடுங்க. அடுத்தது முன்னாடி இந்த த்ரீ டிஜிட் செப்பரேட் பண்ணது போக ரிமைனிங் பேலன்ஸ் முன்னாடி என்ன இருக்குது, ஒன் நாட் த்ரீ இருக்குது. இந்த ஒன் நாட் த்ரீ இந்த கியூப்பில் எங்கே வரும், பிட்வீன் எந்த ரேஞ்சஸ்க்குள்ளே வரும்னு பாருங்கள். ஸோ ஒன் நாட் த்ரீ தானே, அப்போ 64 ஒன் 125 மிடிலில் வரும். ஓகேவா, அப்போ 125 ஒன் நாட் 123 ஸோ 103 இதுக்கு ரெண்டுக்கும் பிட்வீனில் வரும். அப்போ 103 103 விட 125 வந்து கிரேட்டர், அதனால் நம்ம 125 எடுக்கக்கூடாது, அதை விட ஸோ லெஸ் நம்பரை தான் எடுக்கணும். அப்போ 103 விட, ஸோ 103 ப்ரீவியஸ் என்ன இருக்குது, 64 இருக்குது. 64 எந்த நம்பரோடது, 4. அப்போ என்ன பண்ணிடலாம், முன்னாடி 4 எழுதிடலாம். அதாவது இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 47 × 47 × 47 போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். இவ்வளோ தான் இதுக்கான ஷார்ட்கட். அதாவது ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் டிஜிட் எடுத்துக்கோங்க. யூனிட் டிஜிட் எந்த யூனிட் டிஜிட் நம்பருக்கு வருமோ அந்த நம்பரை எழுதிடுங்க. அடுத்து 103 எந்த ரேஞ்சஸ்க்குள்ளே வரும்னு பாருங்கள், அதுக்கு ப்ரீவியஸ் நம்பரோட ஸோ நம்பர் எடுத்து எழுதிட்டிங்கன்னா போதும். ஓகேவா, ஸோ செகண்ட் சம் போயிடலாம். செகண்ட் சம் இப்போ லாஸ்ட்டு அதே மாதிரி த்ரீ டிஜிட் ஸ்பிளிட் பண்ணிக்கலாமா, யூனிட் டிஜிட் என்ன, 6. 6 யூனிட் டிஜிட் என்ன நம்பருக்கு வரும், 6 தான் வரும். அடுத்து 175 எந்த ரேஞ்சஸ்க்குள்ளே வரும், ஸோ 175 பிட்வீன் 125 and 216. அப்போ எந்த நம்பர் எடுத்துக்கலாம், 5. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 56. அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே டெசிமல் இருக்குது, டெசிமல் பாயிண்ட் பார்க்காதுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணிடுங்க. 7 யூனிட் என்ன நம்பருக்கு வரும், 3 வரும். அடுத்தது 804 எந்த நம்பருக்குள்ளே எந்த ரேஞ்சஸ்க்குள்ளே வரும், பிட்வீன் 8 and 9 வருமா, 512 அடுத்து தேர்ட் ஒன்ல யூ. ஸோ இங்கே டெசிமல் கொடுத்துருக்காங்க, டெசிமல் பாயிண்ட்டு நீங்கள் பார்க்காதுங்க, அதுக்கப்புறம் நம்ம டெசிமல் பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டெசிமல் இல்லாத மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம டெசிமல் வச்சுக்கலாம். 7 யூனிட் என்ன பேருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 வரும். ஸோ 3 எழுதிடலாம். அதுக்கப்புறம் 804 எந்த ரேஞ்சஸ்க்குள்ளே வரும், பிட்வீன் 9 and 10 வரும். அதாவது 729 1000 மிடிலில் வரும். அப்போ எந்த நம்பர் எடுத்துக்கலாம், 9 எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ 93. ஸோ அப்போ 93 இங்கே வந்து எத்தனை நம்பருக்கு முன்னாடி டெசிமல் இருக்குன்னு பாருங்கள், 3 நம்பருக்கு முன்னாடி டெசிமல் இருக்குது. அப்போ ஆன்சரில் என்ன பண்ணிட்டா போதும், 1 நம்பருக்கு முன்னாடி டெசிமல் வச்சா போதும், இவ்வளோ தான். இதே 6 நம்பருக்கு முன்னாடி டெசிமல் இருந்தால் ஆன்சரில் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி நீங்கள் டெசிமல் பாயிண்ட் வச்சுருங்க. ஓகேவா, இப்போ அடுத்த சம் போயிடலாம். 6 யூனிட் நம்பருக்கு வரும், 6 தான் வரும். அடுத்தது 884 எந்த ரேஞ்சஸ்க்குள்ளே வரும், பிட்வீன் 729 and 1000. அப்போ எந்த நம்பரை எடுக்கணும், 729 எந்த நம்பரோட இது, ஸோ 9³ தான் 729. அப்போ 9 எடுத்துடலாம். இப்போ எவ்வளோ நம்பருக்கு முன்னாடி டெசிமல் இருக்குது, 6 நம்பருக்கு முன்னாடி இருக்குது. அப்போ ஆன்சரில் என்ன பண்ணிடலாம், 2 நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வச்சா போதும். அப்போ இதோட ஆன்சர் 0.96 தான் இதோட கரெக்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ 1331. ஸோ இது நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், என்னது 11³ தானே. ஸோ அப்போ 11 டைரெக்டாக எழுதிடலாம். லாஸ்ட்டு 30 எண்ட் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 1 இங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்போ இதோட ஆன்சர் என்ன, 110. அடுத்தது 729. இதுக்கெல்லாம் போய் கியூப் ரூட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம 1 to 20 மெமரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 729 எதோடது, 9. எத்தனை நம்பருக்கு வந்து டெசிமல் பாயிண்ட் இருக்குது, 6. அப்போ 2 நம்பருக்கு வந்து டெசிமல் வைக்கணும். ஆல்ரெடி 1 நம்பர் இருக்குது, இப்போ 0 சேர்த்துட்டோம்னா 2 டிஜிட் ஆயிடும். இப்போ இதோட ஆன்சர் 0.09. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இங்கே 2 நம்பருக்கு வந்து டெசிமல் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைப் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் கீழே ஒரு 2 நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட்டோட ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, இதை × 100 போட்டோம்னா மேலே கீழே இந்த டெசிமல் ரிமூவ் ஆயிருமா, அப்போ என்ன ஆயிருந்த இடத்துல 729/343 ஆயிரும். 729 9 க்யூபு, ஸோ 343 7. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும், 9/7 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 6th க்வெஸ்சன், இந்த 6th க்வெஸ்சன் வந்து இந்த லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க.
ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஏன்னா உங்களுக்கு இந்த பேசிக் எக்ஸாமில் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. அதனால் இதோட ஷார்ட்கட்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் 1 மார்க்கை ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த கியூப் ரூட்டில் இருக்கிற நம்பர் என்ன நம்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பு பின்னமாக இருக்குது, ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போ இந்த கலப்பு பின்னத்தை நம்ம என்ன பண்ணணும், தகா பின்னமாக மாற்றிடணும், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிடணும். அப்போ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இதை ப்ராடக்ட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும், நியூமரேட்டர் ஆட் பண்ணிடணும். 1 × 64 = 64 + 61 = 125/64. 125 கியூப் ரூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 5 வரும். 64 கியூப் ரூட் பண்ணிங்கன்னா 4 வரும். இப்போ இதோட ஆன்சர் என்னதான், 5/4 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். பார்க்க போகிறது டைப் 6. டைப் 6 என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆன் பர்ஃபெக்ட் நம்பர்ஸ். ஸோ இந்த டைப்பில் இருக்க ஷார்ட்கட் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிக்காக என்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு 1 to 30 வரைக்கும் ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் இந்த யூனி டிஜிட் வந்து ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ எப்படி இந்த யூனி டிஜிட்டை ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதாவது 1ங்கிற யூனி டிஜிட் ஆல்ரெடி நம்ம கியூப் ரூட்டில் பார்த்துருப்போம். எல்லா யூனி டிஜிட்டுமே ஒரு அது ஒவ்வொரு நம்பருக்கும் யூனிக்காக இருக்கும், ஆனால் இங்கே எல்லாமே டபுள் டபுளாக இருக்கும். 1, 4 எல்லாமே 2 டைம்ஸ் வந்திருக்கும். இப்போ ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, 1, 9 யூனி டிஜிட் என்னென்னா 1, 2, 8 யூனி டிஜிட் என்ன வரும், 4, 3 and 7 யூனி டிஜிட் என்ன வரும், 9, 4 and 6 யூனி டிஜிட் என்னென்னா 6, 5 யூனி டிஜிட்க்கு மட்டும் 5 யூனி டிஜிட் வரும். அதாவது 1, 9 யூனி டிஜிட் 1, 2, 8 யூனி டிஜிட் வந்து 4, 3 and 7 யூனி டிஜிட் வந்து 9, அடுத்து 4 and 6 யூனி டிஜிட் 6, 5 யூனி டிஜிட் 5. இப்படி எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த யூனி டிஜிட் ஒவ்வொரு டைம் நம்ம இந்த டேபிளை ரெஃபர் பண்ண வேண்டிய நீட் இல்லை. இப்போ இந்த ஷார்ட்கட் போயிடலாம். கியூப் ரூட்ல எப்படி இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணோம், லாஸ்ட்டு 3 டிஜிட்டை ஸ்ப்ளிட் பண்ணோம். அதே மாதிரி அதோட யூனி டிஜிட் ஒரே ஒரு யூனி டிஜிட் இருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு அதோட ஆன்சர் குயிக்காக வந்துடும். ஆனால் இந்த இடத்துல ஒவ்வொரு நம்பருக்கும் 2 பாசிபிள்ஸ் வந்து யூனி டிஜிட் வரும். அதனால இது கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். ஸோ இது ஸ்கொயர் ரூட்னால லாஸ்ட்டு 2 நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். யூனி டிஜிட் என்ன, 4. 4 யூனி டிஜிட் என்ன நம்பருக்கு வரும், 2க்கு வரும், 8க்கு வரும். அடுத்து முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, 17. 17 எந்த ரேஞ்சஸ்க்குள்ளே வரும், 16 and 25. அப்போ 16 தானே எடுக்கணும், 16 எந்த நம்பரோடது, 4ஓடது. அப்போ இந்த இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும், எய்தர் 42 or 48 இருக்கும். இப்போ இதில் இந்த ரெண்டில் எது கரெக்டான ஆன்சர் வெரிஃபை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன நம்பரை பிளேஸ் பண்ணுறோமோ ஒரு காமன் நம்பரை தான் ரெண்டுலேயுமே நம்ம பிளேஸ் பண்ணுறோம். அந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் அப்போ 4 தானே இருக்குது, 4க்கு அடுத்த நம்பர் என்ன, 5. அப்போ ஆன்சர் என்ன வரும், 20 வரும். ஸோ இங்கே உங்களுக்கு கிடைச்ச வேல்யூவும் இங்கே முன்னாடி நம்ம ஸ்ப்ளிட் லாஸ்ட் 2 டிஜிட் ஸ்ப்ளிட் பண்ணது போக ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ லெஸ் தனாக இருந்தால் ஸ்மால் நம்பர் தான் கரெக்டான ஆன்சர், இந்த வேல்யூ கிரேட்டர் தனாக இருந்தால் லார்ஜர் நம்பர் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணுறேன். 17ங்கிறது என்னது, இந்த 20 விட கம்மியான நம்பர் தான். ஸோ ஸ்மால் லெஸ் தென் தான், அப்போ ஸ்மால் நம்பர் தான் ஆன்சர். அப்போ 42 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அப்போ 1764 ரூட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும், 42 வரும். அடுத்தது செகண்ட் ஒன். ஸோ இங்கே 2 நம்பருக்கு டெசிமல் இருக்குது, டெசிமல் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். 9ங்கிற யூனிட் என்ன நம்பருக்கு வரும், 3க்கு வரும், 7க்கு வரும். அடுத்தது 44 எந்த ரேஞ்சஸ்க்குள்ளே வரும், 36 and 49. அப்போ 36 எடுத்துக்கலாமா, 6, 63 and 67. அப்போ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். அது எதுவும் வெரிஃபை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6க்கு அடுத்த நம்பர் என்ன, 7. 6 × 7 என்ன வரும், 42 வரும். ஸோ ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது 44 வந்து கிரேட்டர் தென் 42 வந்து கிரேட் ஸோ 42 வந்தது. 42 இந்த 42 44 கம்பேர் பண்ணால் 42 4 வந்து ஸோ கிரேட்டராக இருக்குது. அப்போ கிரேட்டர் நம்பர் தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன, 67. ஆனால் இங்கே 2 நம்பருக்கு டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அப்போ ஆன்சரில் என்ன பண்ணால் போதும், 1 நம்பருக்கு டெசிமல் வச்சால் போதும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 6.7. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், இதுலேயும் லாஸ்ட் 2 டிஜிட்டை ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். யூனி டிஜிட் என்ன, 1 யூனி டிஜிட் என்ன நம்பருக்கு வரும், 1க்கு வரும், 9க்கு வரும். அடுத்தது 146. லாஸ்ட்டில் 2 நம்பர் ஸ்ப்ளிட் பண்ணணும். முன்னாடி எத்தனை நம்பர் இருந்தாலும் அது ஒரு செட்டாக தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ
அப்போ இதை ஃபுல்லாக சிங்கிள் யூனிட்டாக தான் எடுக்கணும். அப்போ என்ன வரும், 146. 146 எந்த ரேஞ்சஸ்க்குள்ளே வரும், 144 அண்ட் 169. அப்போ 144 எடுத்துக்கலாம், 144 12 அண்ட் 1. ஸோ இங்கே 12 பிளேஸ் பண்ணியிருந்தேன். அப்போ 12 தான் இருக்கும், 12க்கு அடுத்த நம்பர் என்ன 13. அப்போ 12 இன்ட்டு 13 என்ன 156. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது 146 என்னது லெஸ் தென், அப்போ ஸ்மால் நம்பர் தான் ஆன்சர். இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 121 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th one. இதெல்லாம் நீங்கள் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிகிட்டு கூடாது. ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், 1 to 30 நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும்னு. அப்போ 256ங்கிறது என்னது 16. லாஸ்டில் கியூப் ரூப்னால் லாஸ்ட்டில் 3 0 இருந்துச்சுன்னா ஒரு ஜீரோ ஆட் பண்ணணும். கியூப் ரூப்னால் 2 0 இருந்துச்சுன்னா ஒரு ஜீரோ ஆட் பண்ணணும். அப்போ இதுக்கு ஒரு ஜீரோ, இதுக்கு ஒரு ஜீரோ. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 1600. அடுத்தது இந்த இடத்துல டெசிமல் பார்க்காதீங்க. 729 ரூட் பண்ண என்ன வரும், 27. எத்தனை நம்பருக்கு வந்து டெசிமல் இருக்கு, 4 நம்பருக்கு வந்து டெசிமல் இருக்கு. இப்போ ஆன்சரில் 2 நம்பருக்கு முன்னாடி டெசிமல் வச்சா போதும். இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 0.27. இவ்வளோ தான் இந்த ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட். ஸோ இதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக இல்லாத நம்பருக்கு ஒரு சில ஷார்ட்கட்ஸ் இருக்கு, அது நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, அதுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம்.